நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா சங்கீதம் 133 முதல் 2 வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது ஆக இந்த ஐக்கியத்தை ஒரு வாசனை வீசக்கூடிய நல்ல தைலமாக பக்தன் தாவீது இங்கே எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதத்தோட பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைப்பில் வாசிக்கிறோம் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு பார்க்கறோம் ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் ஆண் மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு 3 விசை அவர்கள் பண்டிகை ஆசரிப்பதற்காக எருசலேம் இருக்கிற தேவாலயத்துக்கு போகணும் அந்த தேவாலயம் எருசலேம் எருசலேம் என்பது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தின் மையத்திலே தான் தேவாலயம் இருந்தது அந்த மலையடி வாரத்திலிருந்து அவர்கள் வளைந்து வளைந்து போகிற மலை பாதையில அவர்கள் சில பாடல்களை பாடிக்கொண்டே மேலே போவாங்க அப்படி பாடிக்கொண்டு மேலே போகிற அந்த சங்கீதங்களுக்கெல்லாம் பேர் தான் ஆரோகண சங்கீதம் அதை மனதில் வைத்து இந்த பக்தன் இதை எழுதுறார் என்னன்னு கேட்டா அப்படி பண்டிகை ஆசரிக்க அவர்கள் சேர்ந்து போவாங்க அங்கே போய் ஒரு வார காலம் இருந்து பண்டிகை ஆசரிப்பாங்க இந்த ஐக்கியத்தெல்லாம் மனதில் வைத்து இந்த சகோதர ஐக்கியம் எத்தனை நன்மை எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று இந்த தைலத்துக்கு இணையாக இந்த சகோதர ஐக்கியத்தை சொல்றார் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஐக்கியம் இருக்கிறதா கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் இதில் வெற்றி வேண்டுமே நமக்கு சகோதரர்களுக்குள்ளே சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அழிந்து போகிற இந்த உலக பொருளுக்காக ஆஸ்திக்காக எத்தனை சண்டை வம்பு வழக்குங்க எத்தனை கோர்ட்டு கேஸ் இருக்கு பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள பிள்ளைகள் பெற்றோர் உறவு தாய் தகப்பன் சொத்து வத்து கொடுக்கலங்கிறதுக்காக பிரிந்து கிடக்கிற பெற்றோர் பிள்ளைகள் உறவு இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும் நம்ம குடும்பங்களில் நல்ல ஐக்கியத்தை கத்த தருவாராக அதில் நமக்கு வெற்றியை தருவாராக எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரிவினங்களை நீங்கி போகும் சகோதரர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவினங்களை அகற்றி அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் ஊற்றுவார் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் ஒருவேளை சமாதானம் இல்லாம இந்த கர்த்தர் சொல்கிற இன்னைக்கு சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார் குடும்ப ஐக்கியத்தில் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா